Hi guys, welcome to my YouTube channel. So, நம்ம சேனலுக்கு நீங்க இப்பதான் first time வரனா சேனலை subscribe பண்ணிக்கோங்க. கூடவே அந்த bell icon click பண்ணி ஆல் னு கொடுத்துங்க. சோ அப்பனா தான் நான் போற வீடியோ உடனே உங்களுக்கு வந்து சேரும். சோ thumbnail-ல பார்த்த உடனே நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க என்ன வண்டி அப்படினு சொல்லிட்டு. சோ இந்த பைக் தான் NTORQ. சோ இந்த வண்டி தான் இன்னைக்கு நம்ம ஓனர்ஷிப் ரிவ்யூ பண்ணப் போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். Hi bro. TVS le pathina DVS la Apache irukku so Apache adukapra periya bike la irukku so neenga edhukku indha scooter choose panninga so adukapra indha color edhukku neenga choose panninga bro color paaka nalla irundhudu bro adamlama shield vandirukku american shield vandirundhudu okay adamla amma yathittu podukku idan nalla vandiya irundhudu adukku eduthu amma use panikidanga idu seri okay adanalada scooter eduthen bro seri okay so neenga edukumbodhu idu evlo price vanduchu neenga eduthu ipo evlo naal agudhu na eduthu ipo 5 maasam aachu bro எடுக்கல 1,80,000 வந்தது அப்ப எடுக்கல ஃபர்ஸ்ட் சர்வீஸ் எத்தனை கிலோமீட்டர்ல பண்ணீங்க ஃபர்ஸ்ட் சர்வீஸ் 500 கிலோமீட்டர் பண்ணிட்டேன் 500 கிலோமீட்டர்ல பண்ணீங்க என்னதெல்லாம் சேஞ்ச் பண்ணாங்க 500 ஆயில் சேஞ்ச் பண்ணாங்க அதுக்கு அடுத்து நட் எல்லாம் டைட் வச்சாங்க முன்னாடி லேசட் லூசா இருந்தது சோ சென்டர் செக் அப் பண்ணாங்க சரி ஓகே அதுக்கு அப்புறம் செகண்ட் சர்வீஸ் நீ எத்தனை கிலோமீட்டர்ல பண்ணீங்க செகண்ட்ஸ் 2800 ல பண்ணேன் bro 2800 ல பண்ணேன் சரி ஓகே அப்போமே அதே ஆயில் சேஞ்ச் மட்டும் மத்தபடி ஏதும் செலவு இல்ல bro சரி ஓகே அதுக்கு அப்புறம் இத நீங்க வந்து லாங் டிராவல் ஏதோ நீங்க பண்ணிருக்கீங்களா இந்த பைக்ல லாங் டிராவல் திருச்செந்தூர் வரை போய் இருக்கேன் bro திருச்செந்தூர் வரை 100 km போய் இருக்கேன் சரி ஓகே லாங் டிராவல் பண்ணும்போது வந்து உங்களுக்கு எப்படி ரைடிங் பொசிஷன் எப்படி இருக்கு லாங் டிராவல் பண்ணில ரைடிங்லாம் நல்லா இருக்கு bro முதுகுலி எதுவும் பேக் பெயின்லாம் எதுமே இல்ல bro ஓகே அதனாலமா டிரைவிங் பல நல்லா இருந்தது லாங் டிரைவ் போயில பின்னாடி யாரும் பில்லியன் இருந்தாங்களா இல்ல பில்லியனோட டிரைவ் பண்ணும்போது என்ன மாதிரி இருந்துச்சு யாரும் பில்லியன் வந்து கொஞ்சம் கம்ஃபர்ட்டபிள் இல்ல அந்த மாதிரி அது உங்க ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்களா பிளேன் இல்லாமல் 2 பேர் இருக்கையில் ஒன்றும் தெரியாது ப்ரோ 3 பேர் இருக்கையில் முன்னாடி போகிற மாதிரி இருக்கும் சீட்டு கம்ஃபர்டபுளாக இல்லை நம்மளுக்கு சரி சரி ஓகே சீட்டு முன்னாடி போயிட்டே இருக்கும் நம்ம இருக்கலாம் நம்மளுக்கு 2 பேர் தான் ட்ரைவ் பண்ண மாதிரி இருக்கும் 3 பேர் பண்ணால் கொஞ்சம் அது எல்லா பைக்லையுமே நார்மலாக இருக்கிறது தான் சரி ஓகே இப்போ நைட் ட்ராவல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இது வந்து எல்இடி கொடுத்துருக்காங்க ஸோ இது எல்இடி வந்து கொடுத்ததுனால உங்களுக்கு நைட் வந்து ட்ராவல் பண்ணும்போது ரோடு கிளியராக தெரியுதா நைட்டு ட்ராவல் பண்ணல ரோடு கிளியராக தான் தெரியுது ப்ரோ டிம்ம நிலை கிட்டத்தில் ஒரு இது நிலை மட்டும் இது கிளியராக இல்லை சரி ஓகே மற்றபடி நார்மலாக கிட்டத்தில் யார் வந்தாலும் தெரிய மாட்டேங்குது கிட்டத்தில் லோ பீம்லாம் தெரியும் ஆமாம் ப்ரோ சரி ஓகே இதில் மைலேஜ் அப்படின்னு பார்த்தா எவ்வளோ தருது நான் 45 அடிக்கு ப்ரோ ஒரு ஆட் செக் பண்ணி பார்த்தேன் 45 அடிச்சது 45 அடிக்கு சரி ஓகே 125cc 45 கொடுக்குன்னா ஓகே பரவாயில்ல சரி அதுக்கப்புறம் இதில் டாப் ஸ்பீடு நீங்கள் எதுவும் ஏற்றிருக்கீங்களா டாப் ஸ்பீடு வந்து 94 வரைக்கும் போயிருக்கேன் ப்ரோ 94 போயிருக்கேன் சரி சிட்டிக்குள்ளே ஓட்டும் போது இதோட பவர் வந்து உங்களுக்கு எந்த மாதிரி இருக்குது சிட்டிக்குள்ள ஓட்டையில் உண்மையிலே சூப்பராக இருக்குது ப்ரோ வண்டி கட்டடிச்சு ஓட்டையில் ரொம்ப இனிஷியல் பிக்கப் ரொம்ப சூப்பராக இருக்குது ப்ரோ சரி ஓகே அது இல்லாமல் சிட்டிக்குள்ள ஓட்டையில் சவுண்டும் நல்லா இருக்குது சரி ஓகே உண்மையிலே இந்த 125cc தான் ஸோ இந்த NTORQ-ல வந்து சவுண்டு தான் உண்மையிலே பயங்கரமாக இருக்குன்னு சொல்லலாம் சரி ஓகே இப்போ இதில் வந்து பிரேக்கிங் வந்து ஃப்ரண்ட் பிரேக் வந்து டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க ஸோ டிஸ்க் பிரேக்கு கொடுத்துருக்கிறது ஸ்கூட்டிக்கு டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்கிறது உண்மையிலே ஒரு நல்ல இதுதான் ஸோ உங்களுக்கு பிரேக்கிங் எல்லாம் எப்படி இருக்குது பிரேக்கிங்லாம் சூப்பராக இருக்குது ப்ரோ அது இல்லாமல் நம்ம இப்போ இடையிலே ரொம்ப ஸ்பீடாக போய்க்கிறேன் கூட ஒரு 10 நிமிஷத்தில் ஒரு நாய் வந்தது சரி பிரேக் பிடிச்சேன் வெட்டிலாம் விடல ப்ரோ கண்ட்ரோல் நல்லா கிடைக்கும் பிரேக்கிங் பிடிக்கும் நல்லா இருக்குது ஸோ உண்மையிலே பிரேக்கிங் பற்றி சொல்லவே வேண்டாம் நல்லா இருக்குது சரி அதுக்கப்புறம் இதில் அம்மாவை கூப்பிட்டு போயிருக்கீங்க அம்மா பின்னாடி உட்காந்துருக்கும் போது எதுவும் வேறு எதுவும் சொல்லியிருக்காங்களா டே இந்த மாதிரி கம்ஃபர்டபுள் இல்லை அப்படிங்கிற மாதிரி எதுவும் அம்மா சொல்லிருக்காங்க ப்ரோ அங்கே எங்கிட்ட சைடு பிடிக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது எங்கிட்ட சரி ஓகே அதில் கம்பி வைக்கணும்னு சொல்லி கேட்டாங்க அதான் ஒன்று இது கம்பி வைக்கலாமா நீங்கள் ஷோரூமில் கேட்டிருந்தீங்களா இல்லை கேட்கலன்னு அடுத்து கேட்கணும் கேட்கல அவங்க சரி சரி ஓகே இந்த பைக்கில் அட்வான்டேஜ் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் என்ன ப்ரோ இந்த NTORQ-லே எனக்கு வந்து சூப்பர் ஸ்குவாட் எடிஷன் தான் ப்ரோ எனக்கு ரொம்ப பிடிச்சது அதனால தான் அந்த வண்டியை எடுத்தேன் சரி ஓகே அது இல்லாமல் வண்டி கலர் நல்லாயிருக்கு ப்ரோ அமெரிக்கன் சீல்டு முன்னாடி கொடுத்துருக்காங்க ஆமாம் ஆமாம் அதுக்கடுத்து வண்டி சவுண்டு ரொம்ப நல்லாயிருக்கு ப்ரோ வண்டியோட சவுண்ட் நல்லாயிருக்கு அது இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் டிஜிட்டலில் கொடுத்துருக்காங்க நம்ம ப்ளூடூத் கனெக்ட் பண்ணால் கனெக்ட் பண்ணிக்கலாம் ஃபோன் வந்து அப்படி இதிலே வந்து காட்டிடும் நம்ம டிஜிட்டலே காட்டிடும் ஸோ அது ஒரு அட்வான்டேஜ் ஆமாம் ப்ரோ மற்றபடி இதில் இப்போ பிடிக்காத விஷயங்கள் என்னெல்லாம் சொல்லுவீங்க பிடிக்காத விஷயம்னா இது முன்னாடி ரொம்ப அடிக்கடி நம்ம டைட் வைக்க வேண்டியதாக இருக்கும் ப்ரோ அதான் வைப்ரேஷன் ஆகுது வண்டி ரொம்ப சரி ஓகே அது மட்டும் இல்லைன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ப்ரோ வண்டி இதோட மற்றபடி பிடிக்காத விஷயங்கள் எதுவுமே இல்லை ப்ரோ அது ஒன்று தான் குறைவு. ம், சரி, ஓகே. பசங்கனாலே அதிகமாக பார்த்தீங்கன்னா டியோ தான் அதிகமாக எடுப்பாங்க. ஸோ பசங்க மத்தியில் பார்த்தீங்கன்னா டியோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த டியோ பிள்ளைங்களே இருக்காங்க. ஆனால் இப்போ அதுக்கு போட்டியாக வந்து இந்த NTORQ வந்திருக்கு. உண்மையிலே செம லுக்கு, செம பர்ஃபார்மன்ஸ். ஸோ அட்வான்ஸாக நிறையா கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே இப்போ என்னென்னா இந்த NTORQமே அதிகமாக பசங்க எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ உண்மையிலே இந்த வண்டி சூப்பராக தான் இருக்குது. ஸோ இந்த வண்டியோட சவுண்டு வந்து நம்ம இப்போ கேட்கலாம். அப்புறம் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து டிஜிட்டலில் எல்லாமே வந்து நம்மளுக்கு அட்வான்ஸாகவே கொடுத்துருக்குறாங்க. டைமு அதுக்கப்புறம் நிறையா கொடுத்துருக்குறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, உண்மையிலே சூப்பராகவே இருக்குது. அதுக்கப்புறம் இன்னொன்று என்னென்னா நம்மளுக்கு புல்டூத் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம புல்டூத் வந்து அது ஒரு பர்டிகுலர் ஒன்று ஆப் இருக்குது. ஸோ டிவிஎஸ்லேருந்து கொடுத்துருக்குறாங்க. அந்த ஆப்பை நம்ம யூஸ் பண்ணி நம்ம மொபைலை கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம மொபைலுக்கு எந்த ஃபோன் வந்தாலும் அந்த டிஜிட்டலில் வந்து காமிச்சிரும். ஸோ இந்த நபர் ஃபோன் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உண்மையிலே இதெல்லாம் ஒரு அட்வான்டேஜ் தான் இந்த வண்டியில்.